அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இப்போ வீட்டு பூஜை அறை அப்படின்னு இருக்குது அப்படிங்கும்போது ஒரு சில விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து செய்யணும், ஒரு சில விஷயங்களை உடனே மாற்றிடணும், ஒரு சில விஷயங்களில் அடுத்த நாள் மாற்றிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் கவனிச்சிருப்போம் கண்டிப்பாக. இப்போ பூஜை அறையில் இருக்க எல்லா பொருட்களும் சுத்தமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். விளக்காக இருக்கட்டும், அதே போல் பயன்படுத்துகிற பஞ்சபாத்திரமாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், சங்கு, இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அதை அடிக்கடி தூய்மைப்படுத்தி வைப்பது நல்லது. இப்போ உடனே மாற்றிடணும் அப்படிங்கிறது ஏதாச்சும் சிலைகளோ அல்லது சாமி படங்களோ விண்ணப்பட்டு போயிடுது அப்படிங்கும் போது அதை உடனே ஒன்று சரி பண்ணிடணும், இல்லைன்னா மாற்றி விடணும். பூஜை அறையில் அந்த மாதிரி ரொம்ப விண்ணப்பட்ட பொருட்களை வைத்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படும். ரொம்ப முக்கியமான விஷயம் விளக்கு திரி. தினமும் வந்து சின்ன சின்ன திரியாக பயன்படுத்துங்க. புது புது திரியாக பயன்படுத்துவது நல்லது, தெளிவாக கேட்டுக்குங்க. அப்படித்தான் பயன்படுத்தணும்னு இல்லை, பயன்படுத்தும் போது நல்லது. அதாவது ரொம்ப பழைய திரியிலேயே எரிச்சுக்கிட்டே இருக்குது, அந்த விளக்கை சுத்தப்படுத்தாமையே தினம் தினம் வந்துட்டு அதிலேயே தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அப்படிங்கிறதுக்கு தான் நெய்வேத்தியம் நம்ம வைக்கிறோம். உலர்பழங்கள் வைப்போம், திராட்சை, முந்திரி இந்த மாதிரி வைக்கிறது. அது பல வகைகள் கிடைக்குதுன்னா பல வகைகள் கிடைக்கிறது வைப்போம். அது போக நம்ம சில பேர் வந்து சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க, சில பேர் வீட்டுக்கு செய்கிற சாப்பாட்டுமே நெய்வேத்தியமாக இறைவனுக்கு அப்படியே பாத்திரத்தோடு வச்சு ஒரு சொட்டு நெய் ஊற்றி நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்து பரிமாறுவாங்க. அதையும் பண்ணிக்கலாம். ஒரு காமன் நேரம் வச்சுட்டு அதெல்லாம் வந்து எடுத்துறது கூட நல்லது தான். அது வரலும் இருக்கிறது போதும். சில பேர் ஒரு நாள் வச்சுருப்பாங்க, ஆனால் ஒரு நாளைக்கு மேலே அங்கே வைக்கக்கூடாது, அது அழுகிறது வாடிறது அப்படிங்கும் போது அது சரி வராது. இப்போ சாமி சிலைக்கோ அல்லது படத்துக்கோ நீங்கள் பூக்கள் போடுறீங்க அப்படிங்கும் போது அதிகபட்சமும் ஒரு நாள் தான். அந்த ஒரு நாளுக்கு அப்புறம் அந்த பூ வாடிடுது அப்படிங்கும் போது அது கண்டிப்பாக மாற்றணும். கண்டமேனிக்கு இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்த பூவை வந்து தூக்கி போடக்கூடாது, அது முறையாக அப்புறப்படுத்துறது நல்லது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் வைக்கிறது அப்படிங்கிறது. பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் வைக்கணுங்கிறதுக்காக தினமும் மாற்றுவோம் தண்ணியை, ஆனால் பாத்திரத்தை சுத்தம் செய்யாமல் மாற்றி வைக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒவ்வொரு தடக்கையும் அதை மாற்றும் போதும் அந்த பஞ்சபாத்திரத்தை சுத்தம் செய்துவிட்டு அதன் பிறகு வந்து அதில் தண்ணீர் நிரப்பி வைப்பது அப்படிங்கிறது தான் சிறப்பான விஷயமாக இருக்கும். சில பேர் அன்னபூரணி அம்மாவுக்கு வந்துட்டு அரிசி வச்சு அதில் அன்னபூரணி அம்மா வந்து அமர வைத்திருப்பார்கள். அது கொஞ்சமாக நீங்கள் அரிசி வச்சு தினம் தினம் மாற்றுறதும் ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும். சில பேர் வெள்ளி செவ்வாய்களில் மாற்றுவாங்க, வாரத்துக்கு ஒரு முறை மாற்றுவாங்க. அதுக்குன்னு மாத கணக்கில் மாற்றாமல் இருக்கக்கூடாது. தானியங்கள் வந்து புதுசு புதுசாக வச்சு அதில் அம்மாவை அமர வைக்கும் போது கண்டிப்பாக அது நல்ல பலன்களை உங்களுக்கு உண்டாக்கும். அப்போ இதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சில பேர் பூஜை அறையில் வந்து சின்னதாக ஒரு கண்ணாடி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த கண்ணாடியில் எப்போவுமே தூசி படியக்கூடாது. அதனால் தினமுமே எடுத்து அதை தொடச்சி அதுக்கப்புறமா அதுக்கு போட்டு வச்சு அந்த இடத்துல வைக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் பூஜை அறையில் ரொம்ப சிரத்தை எடுத்து செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். அதில் எந்த மாற்றுக்கருத்தில் முடிஞ்சளவுக்கு வாசனையான பூக்களை தினம் தினம் பயன்படுத்தி வர அந்த பூஜை அறையோட ஆற்றலானது அதிகமாகும் அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்துமே இல்லை நண்பர்களே. மறக்காமல் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.